வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் விலாக். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஃபீஸ் கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்குண்டான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 ஐடி கார்டாவது நான் வந்து வச்சுருப்பேன், ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா நான் லாங்கில் போகிற லாங்குன்னு இல்லை, நான் தனியாக கிளம்பிட்டாவே பார்த்திங்கன்னா ஐடியிலிருந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி சின்னதாக, இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ, ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இல்லைன்னா என் ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன் பர்ஸில். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம தனியாக போகிறோம், எப்போவுமே மார்னிங் எல்லாருமே வெளியில் கிளம்புறப்போ ஒரு பாசிட்டிவ் வைபோடு கிளம்புவாங்க, அது கூட ப்ளஸ் நம்ம நெகட்டிவும் சேர்த்தா மட்டும்தான் அந்த நெகட்டிவ்லேருந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாகவே நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா ஏதோ ஒன்று நடக்கலாம், எப்படினாலும் நடக்கலாம். ஸோ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்ம பர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். மொபைலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்க வேண்டாம், பேப்பரில் ஒரு முக்கியமான ஒரு 5 பேரோட ஃபோன் நம்பர் பேரோடு எழுதி நீங்கள் பர்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. லேடிஸ்க்கு ரொம்ப இது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாளாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன். அப்புறம் பாப்பாவையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், நான் போய் தம்பி ஸ்கூல் பார்த்துட்டு ரிட்டன் வரப்போ உங்களை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அப்படியே எங்களோட சிஸ்டர்ல வீட்டுக்கும் போக வேண்டியது இருந்தது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த கிளைமேட் சேஞ்ச்னால. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு வரணுங்கிறக்காக அங்கே பாப்பா ஸ்கூல்லேருந்து சிஸ்டர்ல வீடு வந்து ரொம்பவே பக்கம், பின்னாடி திரும்பினா அவங்க வீடு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ரோஹித்க்கும் சரி, நேம் இதனால் வரைக்கும் நான் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் பையன் பேர் வந்து ரோஹித் அக்ஷய், பாப்பா பேர் வந்து கவினிலா. ரெண்டு பேருக்குமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சேம் டேலேயே வச்சுருந்தாங்க. பாப்பாக்கு வந்து இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஸோ அவங்க வந்து இங்கே வாக்கபிள்லே வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே வரும் ஸ்கூல் போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூல் பஸ்லேயே போகிறதுக்கு பிளான் பண்ணேன். பட் அவங்களுக்கு டைமிங் வந்து 10 to 12ன்றனால 9:00 ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பஸ் போயிடும். ஸோ அதிலிருந்து ப்ரேயர்லாம் இருக்கும், பசங்கள்லாம் போய் உள்ளே செட்டில் ஆகணும். இந்த டைம் வரைக்கும் நம்ம சும்மா தானே அவங்க உட்காந்துட்டுருக்க போகிறோம், அதனால் நம்ம வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்து நானும் அவரும் ரெண்டு பேருமே தான் போவோம், என்ன பண்ணிகிட்ருக்கான் ஏது பண்ணிகிட்ருக்கான் எல்லாமே கேட்போம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் கொண்டுட்டு போக மாட்டோம், பட் அவன் முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். ஏதோ ஒன்றுமே கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டு கொடுத்து, ஏன்னா நம்மளும் இந்த வயசில் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் அவன் எந்த ஒரு இது பண்ணாலும் டீச்சர்ஸ் முன்னாடியும் அவன் முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு கொஞ்சம் லிபரலாக தான் அவனை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். வந்து தாண்டி நான் மெயின் ரோட்டை எடுத்துட்டேன் அப்படின்னாவே டச் பண்ணிட்டேன்னாவே ரொம்ப ஸ்லோவாக போவேன். இதுதான் நம்ம ஊர்லேருந்து போகிற ரோடு, இதிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் நான் மெயின் ரோடு டச் பண்ணணும். அங்கே அந்த ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க இல்லையா மெயின் ரோட்டில், அந்த ஒயிட் லைனை நான் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து பிடிச்சேன்னா ஸ்கூல் போகிற வரைக்கும் அந்த ஒயிட் லைன்லேயே தான் நான் போவேன். அப்படி இருந்தும் ஓவர்டேக் ஆப்போசிட்லேருந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வரவங்களும் வந்து அவங்ககிட்டருந்து நம்மளை தான் காப்பாற்றி ஆகணும், அவங்கள சொல்லி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், வெளியில எல்லாம் போயிட்டா நான் மொபைலை எடுக்கவே மாட்டேன். ஃபோன் வந்தால் கூட நான் ஓரமாக நின்று தான் பேசுவேன். நீங்களே அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15 தான் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கேன் நான், சும்மா நம்ம ஊரை காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்புறம் நான் கிட்டே போயிட்டேன், ஸ்கூல் கிட்டே போயிட்டேன், கேம்பஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் எடுத்தேன், உள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக தான், அவங்களோட ஸ்கூலோட இதுக்காக தான் அந்த ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸ்கூலில் ஸ்கூலுக்குள்ளே போய் ஃபோனில் பேசுகிறது அதெல்லாம் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிப்பேன். அதனால் ஸ்கூல் உள்ள கேட்டுக்குள்ளே வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகலை, கேட்டு வரைக்கும் சும்மா ஸ்கூலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம பசங்களோட படிப்பு மட்டும் பார்க்காம அவங்களுடைய ரூல்ஸும் நம்ம கொஞ்சம் ஒபே பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போது பெரும்பாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன ஒர்க்காக இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் பிள்ளைங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அவங்களோட மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் பண்ணும்போது டெஸ்ட் எழுதும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது, இப்போ நம்ம ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டோம்னா அதை ரீசெக் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவன் சைடு. ஸோ இதெல்லாம் தான் அவன் சைடு சொன்ன மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். ஸோ இதுக்கு மேலே இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணால் தான் இன்னும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதை அவங்க ப்ரெஷர் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ஹிந்திகளுக்கு மார்க் கம்மியாக இருந்தது, ஸோ அது வந்து கொரோனாவை தான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பிக்கப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க.
மீதி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தான். ஸோ அவன் சைடு அது ஓகே. அடுத்து வந்து அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா. பாப்பாவுக்கு வந்து அங்கே வீடியோ எடுத்துகிட்டு எடுக்க முடியல போகிற வழியில், ஏன்னா பாப்பாவும் கையில் பிடிச்சிட்டு அவங்களும் கேரிங் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ வீடியோ எடுக்கல. இது வந்து என்கிட்ட இருந்த ஒரு பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாப்பா அட்மிஷன் போட போகிறப்ப நான் ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த லெட்டரோட ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக போட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மற்றபடி சாப்பிட்றது தான் இப்போதைக்கு அவளுடைய கம்ப்ளைண்ட், சரியாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறது மட்டும்தான் அவளோட கம்ப்ளைண்ட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் ஒரு தேர்டு ஃபோருக்கு அப்புறம் அவளை வந்து ஸ்டடீஸில் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிட்டனா சரியாக போயிடும். ஸோ இதுதான் வந்து அவங்க மீட்டிங்கில் நடந்தது. ஸோ அப்புறம் அவங்க வந்து சிஸ்டர்னால் வீட்டில் வந்து போய் இருக்க சொல்லிட்டேன். நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நமக்கு தெரியாமல் ஏதாவது விஷயங்கள் நடக்குதா, அதை எல்லாமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போனால் தான் நமக்கும் டீச்சர்ஸ்க்கும் உண்டான பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அவங்களோட பேப்பர்ஸை வாங்கி பாருங்கள். அவங்க பசங்ககிட்டே இப்போ மெச்சூர்டான பசங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே கொடுத்து இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் டேவாகவே இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு, எப்போவும் நான் கிளாஸ் போக மாட்டேன், ஸோ கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம், இல்லைன்னா நல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாங்கிறதுக்காக நான் போய் கிளாஸில் பார்த்தேன். அவன் ஓகேவாக தான் இருந்தான், ஆனால் ரொம்ப மிரண்டு போயிருந்தான். மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கோ ஏது நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே வந்து கொஞ்சம் மிரண்டு போயிருந்தான். நான் அங்கே கிளாஸில் எதுவுமே சொல்லவே இல்லை, இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்பாடா அப்பா.